தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பொங்கல் தின தமிழ் தொலைக்காட்சி சிறப்பு படங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாமா? வாங்க நேரடியாக காணொலிக்குள்ள போகலாம். ஒரு பண்டிகை தீபாவளி பொங்கல் அப்படின்னாலே வந்து மக்களோட எதிர்பார்ப்பு டிவியில வந்து என்ன படம் போட போறான், என்ன புது படம் போட போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இயற்கையாகவே வந்துடும். அதற்கு ஏத்த மாதிரியே வந்து 2-3 மாதங்களுக்கு முன்னாடி வெளியான புது திரைப்படங்கள் தொலைக்காட்சிகளில் வந்து ஒளிபரப்புவாங்க. அப்படி இந்த வருட பொங்கல் தின சிறப்பு திரைப்படங்களோட தொகுப்பு இதோ உங்களுக்காக. ஃபர்ஸ்ட் சன் டிவியில என்னென்ன படங்கள் போடுறோம்? சன் டிவியில பொங்கல் தின சிறப்பு திரைப்படமாக அறம் பைரவா ஒளிபரப்பாகுது. அடுத்தது மாட்டு பொங்கல் தினத்துல கருப்பன் சூப்பர் ஸ்டார் நடிச்ச கபாலி திரைப்படங்கள் ஒளிபரப்பாகின்றன. ஆக மொத்தத்துல சன் டிவியில வந்து ரொம்ப அருமையான படங்கள் வந்து ஒளிபரப்பாக போகுது. அடுத்தது ஜி தமிழ்ல என்ன படம்னா, காலையில வந்து மரகத நாணயம், மாலையில வந்து விஜய் நடித்த மெர்சல் திரைப்படம் ஒளிபரப்பாகுது. அடுத்தது 15ஆம் தேதி காலையில ராகவா லாரன்ஸ் நடித்த சிவலிங்கா, மாலையில ஜெயம் ரவி நடித்த வனமகன் திரைப்படம் ஒளிபரப்பாகுது. ஜி தமிழை விட சன் டிவியில நல்ல படங்கள் போடுறாங்க. விஜய் டிவியில என்ன படம் அப்படின்னா, ரொம்பவே வந்து சூப்பர் ஹிட்டான ஒரு லேட்டஸ்டா ஒரு படம், அதாவது கார்த்திக் நடித்த தீரன் அதிகாரம் 1, அட்டகாசமான தமிழ் படம். பொங்கல் தின சிறப்பு திரைப்படங்களை பார்த்து பொங்கலை வந்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படங்கள்ல உங்களுடைய சாய்ஸ் எந்த படம், நீங்க எந்த படத்தை பார்ப்பீங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.